நண்பளே வணக்கம். நம்ம வந்து இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் வர பிரச்சனை ஏற்படுதே அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ அலை இல்லாமல் எந்த கடலும் கிடையாது. இப்போ வாழ்க்கை அப்படின்னா எதுனாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒருவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா? இப்போ நம்ம குறிப்பிட்ற ஞானம்னா என்ன? இப்போ வந்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா நிறைஞ்சிருக்குது. அப்போ அதோடய மேற்பரப்பில் வந்து நம்மளோட விரலை வேலை அப்படி தொடுறோம். இப்போ நம்ம விரல் பட்ட இடத்துல அதை சுற்றி ஒரு வட்டமாக ஒரு அலை உருவாகுது. இப்போ அந்த அலையை சமன் செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையால் அந்த தொட்டு தொட்டு அந்த அலையை சரி செய்யணுமா? அப்படி தொட்டு சமன்படுத்தினோம்னா திருப்பி திருப்பி புதிய அலை தான் உருவாகும். அதனால் அப்படி எதுவுமே செய்யாமல் அந்த அலையை அதோடய போக்குலேயே விட்டுட்டோம்னா அந்த அலை தன்னாவே அது சமன்பட்டு போயிடுது. இது மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனை சூழ்நிலையும் அதோடய தாக்கம் வந்து நம்மளோட மனசில் விரும்பாத எதுனாச்சும் ஒரு உணர்ச்சி அலையை உருவாக்கிட்டோம். அந்த அலையை வந்து இயற்கையானது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அதோட போக்குலேயே அப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு போயிடும். அதை சீரமைக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுத்துகிட்ட தேவையே கிடையாது. அதை போக்கு விட்டுட்டோம்னா அது முடிவுக்கு வர்றது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்போ அந்த நிலைமையில் நம்மளுக்கு ஏற்படுற நல்ல மற்றும் விரும்பாத உணர்ச்சி எல்லாமே தானாகவே மறைஞ்சு அப்படியே தானாகவே விடுபட்டு போயிடுது. இதனால் தான் நம்ம வந்து விடுதலை இல்லைன்னு முக்தின்னு கூட சொல்கிறோம். இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். அது சரியாக செயல்படுறதையும் கூட ஆய்வு செஞ்சு பார்த்துட்டோம். இது போகவும் வேறு என்ன பிரச்சனை இப்போ இங்கே வருது? இப்போ நம்ம பார்த்தா அதே உதாரணத்தை நம்ம வேறு விதமாக இப்போ மாற்றி பார்க்கணும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு நீர்க்கூட்டம், அதாவது தடாகம் ஒன்றில் வந்து அப்படியே நீர் தேங்கி இருக்குது. அந்த நீர் வந்து அசைவில்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த நீர் தேக்கத்தை ஒட்டி ஒரு மரம் ஒன்று நல்லா பூத்து காயோடு அப்படியே குலுங்கி கிடக்குது. காய் பழமெல்லாம் இருக்குது அதில். இப்போ மரத்துலேருந்து பழம் ஒன்று அந்த நீரில் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழம் விழுந்த இடத்துலேருந்து அந்த நீரில் வந்து ஒரு பள்ளம் வருது. அதை சுற்றிலும் அப்படியே வட்டமாக ஒரு அலை உருவாகுது. சில சமயத்தில் அந்த பள்ளம் கூட அப்படியே மறைஞ்சி போயிடுது கொஞ்சம் நேரத்துலேயே. அப்படியே அந்த அலையும் கூட மறைஞ்சி போயிடுது. அந்த பள்ளத்தையும் அலையும் சமன்படுத்துறதுக்கு அந்த தடாகம் வந்து எந்த முயற்சியும் அது பண்ணலை. அதுபடி தானாக சமனாகிடுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு பழம் அதே நீரில் விழுந்து இன்னொரு பள்ளத்தை ஒரு அலையும் உருவாக்கிடுது. திரும்பவும் அந்த பள்ளமும் அலையும் அப்படியே சமன்பட்டு சரியாக போயிடுது. அதுமாதிரி இந்த தடாகம் வந்து எந்த முயற்சியும் ஈடுபடுறது கிடையாது. அதனால் அந்த பள்ளமோ அலை அலையோ எதுவுமே புதுப்பிக்கப்படுறதில்லை. அது பாட்டு வந்துட்டு போயிடுது. இருந்தாலும் கூட அந்த மரத்துலேருந்து புதுசு புதுசாக பழமோ பிஞ்சோ அப்படியே உதிர்றதாலையும் அதனால் புதுசு புதுசாக அந்த பள்ளத்தில் அலையும் அப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கணும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நமக்கு இதனாச்சும் பிரச்சனை வந்து நம்ம வாழ்வில் சந்திக்கிறப்ப அது நம்ம மனசில் வந்து ஒரு சங்கடமான ஒரு அலையை உருவாக்கிடுது. நம்ம தெளிவடைஞ்சிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற காரணத்தில் நமக்கு ஏற்பட்ட அலையை நம்ம எதுவும் சீரமைக்காமல் எந்த முயற்சியிலும் ஈடுபாடாமல் இருந்துடும். அதனால் அது பாட்டு தானாக வந்துட்டு தானாக கூட அந்த அலை அப்படியே மறைஞ்சி போயிடுது. சில பிரச்சனையெல்லாம் வந்து தொடர் பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதனால் அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக கூட அலைகளை அப்படியே உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஏற்பட்ட அலையை குறித்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டப்ப கூட புதுசு புதுசாக அலை ஏற்படாமல் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வருது. இப்போ அலையே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரினாக்க, இப்போ அலை ஏற்படுறதுக்கு நம்ம அகத்தில் தான் ஏற்படுது அப்படின்னா கூட அதுக்கு காரணம் வந்து புறமாக தான் இருக்குது. அதனால் இந்த புறத்தை ஒழுங்குபடுத்துறது மூலம்தான் நம்ம புதுசாக அலை உருவாமல் பார்த்துக்க முடியும். இப்போ அகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வந்து ஞானம், அதுதான் ஞான புரிதல்னு சொன்னோம். அதேமாதிரி நம்மளோட மன அம்சத்தை ஒழுங்குபடுத்த தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஞான புரிதலாகவும் இருக்குது. இப்போ பிரச்சனையினால் ஏற்பட்ட நம்மளுடைய மன வேதனை தான் நம்மளோட மன அம்சமாகவும் இருக்குது. அதை வந்து இயற்கைன்னு எடுத்துக்கிறது தான் அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இந்த புற பிரச்சனையை எப்படி நம்ம அணுகிறது? இப்போ பழமும் பிஞ்சும் புதுசு புதுசாக தண்ணியில் விழுந்து அலையை ஏற்படுத்துறத நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் அமெரிக்காவிலேருந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி வந்து ஐயாட்ட கேட்டிருக்காங்க. அதாவது, ஐயா, நீங்கள் வந்து அக உணர்ச்சி சம்பந்தமாக அதை எதிர்கொள்கிற சம்பந்தமாக உங்களோட அணுகுமுறை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் இந்த புற செயலில் வந்து வெற்றி பெறுற சம்பந்தமாக நீங்கள் ரொம்ப அதிகமாக பேச காணாமே, அகத்தில் வந்து லட்சியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் தானே புறத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்களே, அகத்தை வடிவமைக்கணும்னு சொல்கிறாங்களே, புற செயலோட வெற்றிக்கு நாங்கள் உங்களோட அணுகுமுறை எப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஐயாட்ட கேட்டிருக்காங்க.
இப்போ அகம் சம்பந்தமான கேள்வியோட இந்த மாதிரி புறம் சம்பந்தமான கேள்வியை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வந்துடுது. அதனால் இந்த புறத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுன்னு ஐயாவோட அணுகுமுறை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.